ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3.5 ஏக்கர் வித் டைரி ஃபார்ம் ஃபார் சேல் வித் வெல் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஆமாம் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணு கூடிய நம்ம பைபாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய. ஸோ நான் இப்போ போகிறேன் பாருங்கள். இந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தான் வரும் அந்த சைட்டு. ஸோ நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போகிற பைபாஸ்ன்னு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5-4 கிலோமீட்டர் தான் வரும் பைபாஸ்லேருந்து. நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது, தார் ரோட் ஃப்ரண்டேஜு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கேட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஸோ சிங்கிள் ஓனராக, நஞ்சையா, புஞ்சையா, கிணறு சர்வீஸ்லாம் இருக்கா, ஸோ எவ்வளோ பெரிய கிணறு, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த டைரி ஃபார்ம் வந்து, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். சரியாக சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5 ஏக்கரு, கரெக்டாக சொல்லணுன்னா 3.55 ஏக்கர் இது கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 300-320 அடி வரும். நான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 அடி வரும் ஃப்ரண்டேஜ். ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல புஞ்சல் லேண்டு, ஸோ ரெட் சாயில் மண்ணு. நான் இந்த வீடியோக்கு அப்புறம் காமிச்சிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நல்ல ரெட் சாயில் மண்ணு இது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3.55 ஏக்கர் இது, அதான் 3.55 சென்ட் வரும், 3.5 ஏக்கர் மேலே வரும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயில் லேண்டு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க வித் ஃபென்சிங் அண்டு கேட்டு. ஸோ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கேட் போட்டிருக்காங்க. டைரி ஃபார்ம் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த ப்ளூ கலர் ஷீட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து டைரி ஃபார்மாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மாடுக்கு மேலே இருந்தது, 30-35 மாடு இருந்தது. ஸோ பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரன் ஆகலை. ஸோ வேறு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் லேண்டாக மட்டும் தான் இருக்குது. ஸோ டைரி ஃபார்ம் வந்து ரன் பண்ணிகிட்ருந்தாங்க. இதில் வாங்குறவங்க யாராச்சும் வந்து டைரி ஃபார்ம் வந்து நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேண்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணியிருக்கு. ஸோ டைரி ஃபார்முக்கான எல்லா செட்டப்பும் பார்த்திங்கன்னா இதில் அப்டே பண்ணியிருக்கு. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் டைரி ஃபார்ம் கூட இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஷீட்லாம் அப்படியே ஒரே பக்காவாக போட்டிருக்கோம். அந்த ஷீட்டோட மதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 லட்சம் வரும், 13 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரும் அந்த ஷீட்டோட வேல்யூ மட்டுமே. இப்போ நீங்கள் இதே மாதிரி ஷீட்டு போட்டு டைரி ஃபார்ம் மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வரும். ஃபுல்லாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அந்த டைரி ஃபார்ம்து ஃபுல்லாக உள்ளே இன்டீரியரு அவுட்டரு எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக தெரியும், நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டிலாம் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க, நல்ல டைரி ஃபார்ம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சில காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ வந்து யாராவது டைரி ஃபார்ம் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேண்டு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் தான். ஸோ வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது. வீடெலாம் பக்கத்துலேயே இருக்குது, வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. யாராவது வந்து இங்கே வீடு கட்டிட்டு தங்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான லேண்டு இது. ஏன்னா தார் ரோட்லேயே ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. ஸோ ஊர் வில்லேஜ்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஸோ பச்சை பசேல்னு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி, நல்ல செம்மண்ணு. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு, ஸோ பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு. மொத்த பவுண்ட்ரிங்க பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு, நல்ல செம்மண்ணு. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணான லேண்டு இது. புஞ்ச லேண்டு, நல்ல செம்மண்ணான லேண்டு. ஸோ அழகாக நீங்கள் வாங்கிட்டு இந்த டைரி ஃபார்ம் வைக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா செம்மரம், சந்தன மரம், மரம் பயிரும் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஈல்டு எடுக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து இந்த லேண்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பைபாஸ்லேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சிறந்த லேண்டு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு கம்மியாகவே பண்ணித்தரேன் சரியாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பில்டிங் தான் அப்படி.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா கான்க்ரீட்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஸோ வாட்டர் சோர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து டேங்க்கு, ஸோ டைரி ஃபார்முக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதோட ஆடட் அட்வான்டேஜே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன வேணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்து அக்ரிகல்ச்சர் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டு மேன வேணாலும் நீங்கள் போடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் வந்து அட்வான்டேஜ் தான். கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு. ஸோ உங்களுக்கு கரெல்லாம் கட்டி நல்லா வந்து பெரிய கிணறாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 ஏக்கருக்குள்ளே இந்த தண்ணி வந்து தாராளமாக இறைக்கும். ஸோ ஒரே பாக்ஸு கிணறு, கிணறு சர்வீஸும் இருக்குது, வித் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. தண்ணி இந்த வெயிலே எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வெயில் காலத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு மேலேயே இருக்குது. கரெல்லாம் கட்டி நல்லா ஒரே பாக்ஸ் கிணறு, 7-8 ஏக்கர் இந்த கிணறு தாராளமாக இறைக்கும். ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா பியூர் ரெட் சாயில் மண், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேக்கு மரம் ஒரு 70-80 சென்ட் பார்த்திங்கன்னா நல்லா தேக்கு மரமாகவே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து தேக்கு மரம் தான் நட்டிருக்காங்க. ஒரு 80-85 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தேக்கு மரம் தான். உங்களுக்கு ரெண்டு சைடு வந்து ரோடு இருக்குது, இதுக்கு ஃப்ரண்ட் சைடும் இருக்குது, பேக் சைடும் இருக்குது. ஸோ ரோட் டச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து ரோட் டச் இருக்குது. சிமெண்ட் ரோடு ஒட்டச்சு, தார் ரோடு ஒட்டச்சு இருக்குது. ரோடு ஃபுல்லாக வந்து எவ்வளோ தேக்கு மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 650-700 தேக்கு மரம் இருக்கும். ஸோ ஒரு 1 ஏக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல தேக்கு மரமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 600 தேக்கு மரம் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அதிலிருந்து கூட வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், ஈல்டு எல்லாமே வரும். ஸோ நல்ல செம்மண், நல்ல செம்மண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பியூர் ரெட் சாயில் மண். ஊருக்கெலாம் அப்படியே பக்கத்துலேயே இருக்கும், உங்களுக்கு வில்லேஜ் வீடெலாம் பக்கத்துலேயே இருக்கும், பயமே இருக்காது. யாராவது வந்து நீங்கள் வீடு கட்டின்னு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டு வீடு கட்டிட்டு இங்கே பர்மனெண்ட்டாகவே இங்கே வந்து நீங்கள் செட்டில் ஆகிடலாம். ஸோ வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது. இன்னொரு வழி சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இன்னொரு வந்து ஃப்ரண்ட்டு பேக் பேக் கேட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரூட்டு தான் இது, அந்த வழி தான் இது. ரெண்டு வழி இருக்குது உங்களுக்கு நம்ம லேண்டுக்கு. ஸோ இந்த ரோடே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 ஃபீட் வரும். நல்ல சிமெண்ட் ரோடும் இருக்குது, தார் ரோடு ஃப்ரண்டேஜும் இருக்குது. நல்ல பெரிய ரோடு உங்களுக்கு சிமெண்ட் ரோடு. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல லேண்டு. ஏன்னா இந்த மாதிரி 3-3.5 ஏக்கர் லேண்டு பைபாஸ் பக்கத்தில் வித்து வந்து உங்களுக்கு டைரி ஃபார்மோட தேக்கு தோப்போட கிணறு சர்வீஸு ஷெட்டு, ஸோ ஃபென்சிங் கேட்டோட ரெட் சாயில் மண்ணோட சிங்கிள் ஓனரோட, ஸோ இது மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு உங்களுக்கு வில்லேஜ் பக்கத்தில் கிடைக்கிறதுலாம். ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சரியா கை? ஸோ இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கான்ற இதில் இருக்குது, ஊரில் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30,000 சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு தான். நீங்களே கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷீட்டுக்கு தனியாக போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் கிணறு சர்வீஸ்லாம் தனியாக வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். அது மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லேக்ஸ்லேருந்து 27 லேக்ஸ் வந்துடும். ஷீட்டு கிணறு மட்டுமே பார்த்தீங்கன்னா 25-27 லேக்ஸ் வந்துடும். அது இல்லாமல் ஃபென்சிங் கேட்டு, பைப்லைன் கனெக்ஷனு, தேக்கு தோப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 40-45 லட்சம் வந்துடும். ஸோ லேண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த 3 ஏக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு 45-50 லட்சம்க்குள்ளே தான் வாங்குவீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ரூட்டு. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட்லேயே இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸும் சரி, ப்ரைவேட் பஸ்ஸும் சரி, உங்களுக்கு வந்து ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் வந்து பஸ் ஸ்டாப்பிங்கே. நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள் உங்களுக்கு, பஸ் ஸ்டாப்பிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் இருக்குது. பஸ் ரூட்டு தான் இது, நம்ம லேண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்லேயே இருக்குது. அதுவும் ஸ்டாப்பிங், பஸ் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர், நம்ம லேண்டுக்கு பார்த்துலே ஒரு 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்டு வந்து திரும்பி வருமானது ரொம்ப டவுட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 30,000 அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வருது. நம்ம கம்மி பண்ணி பேசுனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 29-28 பேசலாம். ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 28 லட்சம். ஸோ அது மாதிரி பேசலாம்.
நீங்கள் நேரில் வந்து நம்ம சிட்டிங் உட்காந்து பேசுனா இன்னும் கூட ஸோ கம்மியாக பேசலாம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக வாங்க, நம்ம உட்கார வச்சு நம்ம சிட்டிங்கில் பேசுகிறப்போ 1 ரூபா 2 ரூபா வேணால் கம்மி பண்ணி பேசிக்கலாம். சரியா கைஸ்? ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லிட்டேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் இருக்குது, ரேட்டும் சொல்லிட்டேன். பியூர் புஞ்ச லேண்டு, ரெட் சாயில் மண், ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது, தார் ரோட் ஃப்ரண்டேஜ், 350 அடி வரும், தேக்கு தோப்பு, சர்வீஸு, கிணறு எல்லாமே இருக்குது, ஃபென்சிங் கேட் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் வந்து கீழே இருக்கும், கீழே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கீழே வந்து என்னோடய நம்பர் இருக்கும், எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இல்லை வந்து ரிலேஷன் அது மாதிரி யாருக்காவது அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்க வந்து லேண்டு வாங்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ரிலேஷன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நல்ல லேண்டாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதே மாதிரியே நம்ம சேனல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் ரொம்ப லேட்டாக காண்டாக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு கால் பண்ணணும், காண்டாக்ட் பண்ணணும்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும் சீக்கிரமாக. சரியா கைஸ்? இதேமாதிரி வேறு வீடியோ என்ன போஸ்ட் பண்ணோன்னா உங்கள் லேண்டும் சேல்ஸ் பண்ணோன்னா எனக்கு வந்து நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட லேண்டையும் வந்து சேல்ஸ் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் அதேமாதிரியே. சரியா கைஸ்? மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த லேண்டு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள், நம்ம பேசி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க, நான்